Hello everyone, this is Prashanth. So I received another comment from Prashanth J. Actually, Prashanth, I think 1 week already comment panirkaare, but I didn't notice that. Again, Prashanth comment panirkaare. So his comment was really long. So usually na ella videos liyum na comment read panni adukapra avangalukana suggestion na kudupen, but for you Prashanth, I'm just making your issues simple. So Prashanth enna solirkarna, he is 23 years old and he has completed diploma and avarku 1 year work pannite, and now he is doing engineering. Our course complete pandrathukku inna 2 months irukku. The thing is, he is in love. Avar oru ponna love pandraru and she is 22 years old and she is working. Avar innum 2 months complete pannittu oru nalla job try pannu appdi solirkaru. So ivaroda love la oru problem. Adu enna problem na Prashanthoda family yum இவர் லவ் பண்ணுற பொண்ணோட ஃபேமிலியும் தே நோ ஈச் அதர்ஸ். ஸோ பிரசாத் வந்து முன்னாடி இவரோட லவ்வை இவங்க வீட்டில் சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. பட் ப்ராப்ளம் அந்த பொண்ணு வீட்டில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இவங்க போய் கேட்டோன்னா இல்லை முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் he has mentioned a lot of things. So na edachum miss panirna, I'm really sorry. So and ponnu veetla ivarku kalyan panni vekkiradhukku avangalukku sambandham illa. So they are blackmailing her indha maari நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணி நினச்சா நாங்கள் சூசைட் பண்ணிக்குவோம், இல்லைனா அந்த பையனை ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ ஒரு நாள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து இவங்களை வர சொல்லி அந்த பொண்ணு வாயாலேயே இவங்களை சொல்ல வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது தான் முக்கியம், ஸோ நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 1 வீக்காக 2 வீக்காக அந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கும் அனுப்பலை, மொபைலும் பிடிங்கி வச்சுட்டாங்க. ஸோ எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. அண்ட் ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பிரசாத் போய் பேசியிருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட. பேசினோன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஒன்று ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு பயம், அதனால தான் நான் அவங்க முன்னாடி நான் அப்படி சொல்லிட்டேன். பட் நான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், பட் அவங்கள என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஸோ எனக்கு பயமாக இருக்குது, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் பிரசாத் சிச்சுவேஷன் இஸ், இவருக்கு கையில் வேலை இல்லை. அண்ட் இவரோட கமெண்ட்டில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தார், அந்த பொண்ணு இப்போ கூட என்னை நம்பி வந்தாலும் நான் என்னோடய அப்பாவோட பிரதரோ அவங்க கூட நான் பிஸ்னஸ் பண்ணி ஆஃப்டர் 2-3 இயர்ஸில் நான் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் கூட பிரசாத் மென்ஷன் பண்ணியிருந்தார், இப்போ அந்த பொண்ணு என்னை நம்பி வந்தாலும் ஃபினான்ஷியலாக எங்கள் அப்பா அம்மா ரொம்ப வீக் இல்லை, ஸோ அவங்க வந்து அந்த பொண்ணை பார்த்துக்குவாங்க, நான் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ ரொம்ப நாளாக இந்த சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, இதுக்கு ஏதாச்சும் சஜஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார் பிரசாத். ஸோ திஸ் வீடியோஸ் ஃபார் யூ பிரசாத். ஸோ உங்களோட சுச்சுவேஷனை நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட கமெண்ட்டை நான் ஒன் ஸ்டார் ரீட் பண்ணேன். If I have missed anything, I'm really sorry, but I can understand this is your situation. Prashanth, neenga suggestion yen kitta ketirkeenga. So how I am going to start is, you are just 23 and I am now 26, so you can get an advice from a big brother. So I'm elder to you and also எனக்கு ஆல்ரெடி இதில் அனுபவம் இருக்குது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை சஜஷன் டு யூ பிரசாத். வாட் எவர் யூ திங்க் இஸ் ஃபைன், ஃபாலோயிங் இன் லவ் வித் அ கேர்ள், அவங்கள வச்சு காப்பாற்றணும்னு நினைக்கிறது எல்லாமே இட்ஸ் ரியலி அ கிரேட் திங்.
பட் உங்களோட கமெண்ட்ல ஒரு விஷயம் நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க, அதாவது அந்த பொண்ணு இப்போ வந்தால் கூட எங்க அப்பா அம்மா இப்போதைக்கு அவங்க பார்த்துக்குவாங்க, ஸோ கொஞ்ச நாள் எனக்கு நல்ல வேலை கிடைச்சோன்னே ஐ கேன் டேக் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னு. ஸோ பிரசாத், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், யூ ஆர் அ க்ரோன் அப் மேன், யூ ஆர் அ மெச்சூர்ட் மேன். ஒரு பொண்ணு உங்களை நம்பி தான் வராங்க, ஸோ உங்கள் அப்பா அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இல்லை. ஸோ ஷீ ஷுட் ஹாவ் த ட்ரஸ்ட் இன் யூ அண்ட் நாட் ஆன் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ யூ ஆர் அ க்ரோன் அப் மேன் அண்ட் வி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் அவர் பேரண்ட்ஸ் ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 22 ஆர் 23. ஸோ நவ் யூ ஆர் 23 அண்ட் நீங்கள் ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ உங்கள் கையில் வேலை இல்லை, யூ டோன்ட் ஏர்ன் எனி திங் அண்ட் யூ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ உங்களோட மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்குறது, ஐ கேன் ஃபீல் இட். மை சஜஷன் டு யூ இஸ், நான் இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஃபாலோயிங் இன் லவ் இஸ் அ காமன் திங் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் யூ இஸ் யூ ஷுட் நாட் பி டிபெண்ட் ஆன் எனி ஒன். அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். ஸோ யூ கேன் இன்ஃபார்ம் யுவர் கேர்ள் டு வெயிட் ஃபார் யூ, தட் இஸ் அ ஒன்லி திங் யூ கேன் டூ நவ். ஸோ அவசரத்தில் எந்த முடிவும் நம்ம எடுத்துட முடியாது, ஸோ யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். யூ ஜஸ்ட் கோ அண்ட் இன்ஃபார்ம் யுவர் கேர்ள் தட் ஐ நீட் சம் மோர் டைம் அண்ட் இப்போ நீங்கள் வந்தால் என்னோட அப்பா அம்மா வீட்டில் வச்சு உன்னை நீங்கள் பார்த்துக்கிட்டா அது நல்லா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் ஸ்டாண்ட் ஆன் மை ஓன் ஃபீட் அண்ட் தென் ஒன்லி ஐ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இப்போ என் கையில் வேலை இல்லை, பட் ஆனால் கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அண்ட் இஃப் யூ ட்ரூலி லவ் மீ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் தட் அண்ட் டெஃபினெட்லி வென் ஐ கெட் அ குட் ஜாப் ஆல் டேக் யூ, ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட். ஸோ அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறதும் இல்லை பயம்படுத்துறதும், ஸோ இட்ஸ் அ காமன் திங் எவ்ரி பேரண்ட்ஸ் ஆர் டூயிங். பட் ஷீ இஸ் 22 இயர்ஸ் ஓல்டு அண்ட் ஷீ இஸ் நாட் அ கிட் அண்ட் அவங்கள பயன்படுத்தவும் முடியாது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க வைக்க முடியாது. ஸோ ஷீ ஹேஸ் டு டிசைட் ஃபார் ஹர் லைஃப். அவங்க லைஃப்க்கு நீங்கள் கண்டிப்பாக தேவை அப்படின்னா ஷீ ஹேஸ் டு வெயிட் ஃபார் யூ. ஐ திங்க் இட் மேக்ஸ் சம் சென்ஸ். ஷீ ஹேஸ் டு வெயிட் ஃபார் யூ, தட் இஸ் அ ஒன்லி திங். ஏன்னா நவ் யூ ஆர் நாட் இன் த சிச்சுவேஷன். இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்குன்னு இருக்க அந்த ரெஸ்பெக்ட் யூல் நாட் ஹாவ் இட். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அ மேன் இஸ் ஹீ ஷுட் பி இண்டிபெண்ட் விதவுட் டிபெண்டிங் ஆன் எனி ஒன். ஸோ இந்த வயசுலேயும் நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா தட்ஸ் நாட் அ குட் திங் பிரசாத். ஸோ திஸ் இஸ் மை சஜஷன், யூ ஜஸ்ட் இன்ஃபார்ம் யூர் கேர்ள் டு வெயிட் ஃபார் யூ. இட் மே டேக் அனதர் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ். ஸோ யூ ஜஸ்ட் டேக் யுவர் டைம் அண்ட் அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம்னா ஷீ ஹேஸ் டு ஃபேஸ் இட். ஸோ அவங்களுக்கு பயமாக இருக்குது, ஐயோ கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு யோசிச்சாங்கன்னா யூ கேனாட் டூ எனி திங். ஸோ யூ ஜஸ்ட் டெல் ஹர் தட் திஸ் இஸ் ஹர் ப்ராப்ளம் அண்ட் ஷீ ஹேஸ் டு ஃபேஸ் இட். ஸோ யூ கேனாட் டூ எனி திங் ஆன் திஸ். நான் ப்ரீவியஸில் என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் ஐ ஃபேஸ் த சேம் சிச்சுவேஷன். என்னோடய ஒய்ஃப் வீட்லேயும் நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் அவங்க ஒத்துக்கல, இந்த மாதிரி ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க, நாங்கள் சூசைட் பண்ணிக்குவோம், அந்த பையனை ஏதாச்சும் பண்ணிடுவோம், அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட மிரட்டல் இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஷீ ஓவர் கேம் எவ்ரி திங் அண்ட் ஷீ ஸ்டுட் அகேன்ஸ்ட் எவ்ரி திங். ஸோ ஷீ ஸ்டுட் அகேன்ஸ்ட் ஹர் பேரண்ட்ஸ் ஃபார் மீ, ஷீ ஸ்டுட் அகேன்ஸ்ட் ஹர் ரிலேட்டிவ்ஸ் ஃபார் மீ, ஷீ ஸ்டுட் அகேன்ஸ்ட் த காஸ்ட் ஃபார் மீ. And she was just 23, just 1 year elder to when comparing to your girl. So this is what my suggestion is, Prasad. இப்போவே நீங்கள் அவசரத்தில் எடுக்கிற முடிவும் எதுவும் சரியாக இருக்காது. ஸோ யூ திங்க் அபவுட் இட். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சொந்த காலம் நீங்கள் நிற்க ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தான்
you can think about marrying your girl. So namadi sonamadi, you just go and inform to her that I need some more time. If you truly love me, neenga enakaga wait pannu. It may take 1 year, it may take 1.5 years, but evlo seekranal mudiyumo, I'll get into a good job and I'll take you up in solunga. If she says that okay, na kandipa unkaga wait pandren and I'll face all the problems appdin soltaana, it's fine. If she says that innu enakku bayama irukku and convince panna mudiyala appdin kondadhanama pesittu irundanga na, you just tell her on the face. Ena idu romba or rude ana way of talking kuda solla, but this has to be said. Ena ipo neenga andha ponna kootu vandalum அந்த பொண்ணை உங்கள் அப்பா அம்மாவை தான் பார்த்துக்கணும். ஸோ தட் இஸ் நாட் அ குட் திங் ஃபார் யூ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கிற ஒரு ஜாப்க்கு நீங்கள் போய் செட் ஆகுங்க. இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா வெல் அண்ட் குட். அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து நீங்கள் தனியாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, தென் யூ கேன் சே தட் ஐ ஆம் நவ் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன் and now you can take care of that girl. So these are just my suggestions. So if you look okay na, you can think about it. Ena na ungala point of view la nda na yoschen. Ena andha ponna kootu vandhu unga appa amma veetla sangavacha avanga paathutunanga na, andha ponnu ungala asingama nanikkum. Kootu vandha ponna kuda paathukka mudiyala appadina andha avamana ungalku nadakka koodadhu appindrukaga dhaan நான் சொல்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ பிக் பிரதர்ஸ் அட்வைஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ கேன் டேக் இட், ஆர்எல்ஸ் யூ கேன் டேக் யூர் ஓன் டிசிஷன். நான் எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி இது எல்லாமே என்னோடய சஜஷன் தான் நான் சொல்கிறேன். அப்படி செய்யணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ திங்க் அபவுட் இட் பிரசாத் அண்ட் டேக் அ வாய்ஸ் டிசிஷன். தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட். டா.